அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். ரொம்ப விசேஷமான ஒரு பதிவு இன்னைக்கு உங்க எல்லாருக்கும். எனக்கு பூஜை செய்ய நேரம் இல்லை, மந்திரம் சொல்ல நேரம் இல்லை, வழிபாட்டு முறையை சரியா செய்யக்கூட எனக்கு நேரம் கிடையாது. நான் அவ்வளோ வேலைகளுக்கு இடையில இருக்கேன், என்னால என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்க. உங்களுடைய பதிவுகள் மூலமா சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் என்னால பூஜைகள் நின்று செய்ய முடியல. என்ன செய்யலாம், என்னுடைய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தலைக்கு மேல அவ்வளவு இருக்கு. பூஜையோ மந்திரமோ சொல்லவோ செய்யவோ நேரமே கிடையாது. கார்த்திகா, என்ன பண்ணலான்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான மிக விசேஷமான ஒரு பதிவு தான் இந்த பதிவு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆமாங்க, நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் செய்யணும்னு ஆர்வம் இருந்தாலும் அதற்கான நேரம் இல்லை. பூஜையோ மந்திரமோ இதற்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நீங்கள் நினைத்தது நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபஞ்ச விதிப்படி பார்த்தீங்கன்னா இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம், ஒரு வாக்கியம் இல்லையா, அந்த ஒரு வாக்கியத்தை ஒரு வரின்னு கூட சொல்லலாம். அதை நீங்கள் மறக்காமல் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அதாவது ஈர்ப்பு விதிகள்னு சொல்லுவாங்க. என்னென்னா நம்ம என்ன சொல்லிக்கிட்டோ இருக்கோமோ அது வந்து நமக்கு அப்படியே வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் அப்படின்னு. அதை சொல்லக்கூடிய சரியான முறைப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னா மட்டும்தான் அது நடக்கும். என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த பதிவில். அதோடு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பெண்களே வந்து எதிரியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன் பெண்களை வந்து இவ்வளவு தேவையில்லாமல் அனாவசியமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுகிறீங்க அப்படின்னு தெரியல. அந்த மாதிரி சப்போஸ் நீங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தீங்கன்னா என்ன செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம் இந்த பதிவில். ரெண்டு விஷயம் நான் சொல்ல போகிறேன், பொறுமையோடு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கேளுங்க. நல்ல விஷயங்கள் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும் பொழுது உங்கள் வாழ்க்கையை அது பிரதிபலிக்கும்னு சொல்லுவாங்க. வாங்க, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டேப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பிரபஞ்ச ஈர்ப்பு விதியோடு அமையும் அப்படின்னு சொல்லலாங்க. நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அது உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அதாவது எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்லபடியாக வாழணும், நல்ல பெண் கிடைக்கணும், நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், நல்லபடியாக பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கணும், நல்ல பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதை வந்து நீங்கள் வந்து என்னடா ரொம்ப அப்படியே சோர்ந்துக்கிட்டு இருக்கே நம்மளுடைய பிஸ்னஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சோர்ந்து தான் போகுமா. நம்ம பிஸ்னஸ் சோர்ந்து போனாலுமே நம்மளால் தூக்கி நிறுத்த முடியும், நம்ம அதை நல்லபடியாக கொண்டு வரலாம் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் வந்து வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லுமா. இது உண்மைன்னு சொல்கிறாங்க ஈர்ப்பு விதியின்படி பார்த்தீங்கன்னா. அதாவது என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ, என்னவாக நீங்கள் மாற நினைக்கின்றீர்களோ அது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழ் மனது சிந்தனையின்படியே நடக்கும்னு சொல்கிறாங்க. காந்த புலம்னே சொல்லுவாங்க. எப்படி ஒரு காந்தம் வந்து இரும்பை வந்து கவர்ந்து இழுக்கோதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் கவர்ந்து இழுக்கப்பட்டு அதையே நினைத்த பிறகு அதுவாகவே நீங்கள் மாறுவீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. ஆமாங்க, ரொம்ப சீக்ரெட்டான சில வார்த்தைகள், மந்திர வார்த்தைகள், மாயாஜால வார்த்தைகள்லாம் கூட சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப சிம்பிளாக எளிமையான முறையில் சொல்லணும் அப்படின்னா, நாம் நினைத்தோம் அப்படின்னா நம்ம நல்லபடியாக இருப்போம். நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே சுற்றிட்டு இருந்துச்சுன்னா கஷ்டம். அதை பாசிட்டிவ் வைப்ரேஷனாக மாற்றி நம்ம அதன்படியே அதன் வழியே சென்றால் மட்டும்தான் நமக்கும் பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் சொல்லுவாங்க த சீக்ரெட் லா ஆஃப் அட்ராக்ஷன்னு சொல்லுவாங்க. புத்தகமே இருக்கு, அதை வாங்கி கூட நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். என்னவாக நினைக்கின்றோமோ அதுவாகவே நாம் நிஜமாகவே மாறுவோம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு வாக்கியம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை நான் சொல்றேன், இதை பார்த்துக்கோங்க. அதாவது என்ன நடந்து தீர வேண்டும் அப்படின்ற எண்ணம் யாருக்கு இருக்குதோ அவங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும் அப்படின்னா, எனக்கு எது நடந்தாலும் என் நன்மைக்காக மட்டுமே அது இருக்கட்டும், எனக்கு எது நடந்தாலும் என் நன்மைக்காக மட்டுமே இருக்கட்டும், அவ்வளோதாங்க. இந்த வாக்கியத்தை நீங்கள் முழுக்க 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 மனசில் சொல்லிக்கிட்டே இருங்க. எப்படி ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வார்த்தை வந்து பிரபஞ்ச மந்திர வார்த்தையோ இருக்கும், அதே மாதிரி எனக்கு என்ன நடந்தாலும் சரி அது எனக்கு நன்மையாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லிக்கிட்டே இருங்க. அப்பப்போ நேரம் கிடைக்கும் பொழுதுலாம் சொல்லுங்கள். நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அது வந்து உங்கள் வாழ்க்கையை பிரதிபலிக்கும். நல்ல விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு நல்லது தானே. அது நடக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன நடக்குதோ அது நல்லபடியாகவே நடக்கட்டும்னு சொல்லி அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருங்க. சரி, இப்போ நம்ம இந்த வார்த்தையை நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா
இந்த வார்த்தை நம்ம எப்படி சொல்லணும், எப்போ சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடிய அதிகாலை பொழுதில் சொல்கிறது மட்டுமே பார்த்தீங்கன்னா நடக்கும். நீங்கள் அதாவது எழுந்து பொறுமையாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம சொல்லலாம் அப்படின்னா முடியாது. காலையில் நீங்கள் எழுந்து ஒரு 10 நிமிஷமாவது இதற்காக ஒதுக்கி அமைதியாக தியான நிலையில் ஒரு இடத்துல அமர்ந்து கூட சொல்லிங்க அப்படின்னா பலன் அதிகமாகவே கிடைக்கும். இல்லைங்க, எனக்கு உட்கார கூட நேரம் இல்லை, காலையில் எழுந்தால் வேலையே சரியாக இருக்குது அப்படின்னா வேலை செய்து கொண்டே வந்து சொல்லுங்கள். ஆனால் அந்த வேலை வந்து அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலைன்னு சொல்லக்கூடிய 4 மணியிலிருந்து 6:30 வரைக்குமா இருக்கட்டும். இல்லை 4 மணிக்கெல்லாம் எழுந்திருக்க முடியாதுங்க, 6 மணிக்கு தான் நான் எழுந்திருக்கிறேன்னா 6 மணியிலிருந்து 6:30 வரைக்குமாவது நீங்கள் சொல்லுங்கள், நிச்சயமாக நடந்தே தீரும். இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஏன்னா பூஜை இல்லாமல் மந்திரம் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய உங்கள் மனசில் நீங்கள் நினைத்த எண்ணம் நடைபெறணும் அப்படின்னா இது போன்ற மந்திர வார்த்தைகளை ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கோங்க, நிச்சயமாக வாழ்க்கையில் பிரதிபலிக்கும், இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட்ஸ் வந்திருக்கு. என்னென்னா கமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறத காட்டிலும் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் கண்ணில் தண்ணீரோடு அவ்வளோ ஆக்ரோஷமாக சத்தமாக அழறாங்க, என்னம்மா என்ன ஆச்சு என்ன நடந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணி வந்து என்னை வந்து ரொம்ப வந்து பேசுகிறாங்க, கஷ்டமாக இருக்குது மனசு, நான் வந்து கணவர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், கவலையில் இருக்கேன், நான் ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்கேன், அந்த அம்மாவும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க, நான் வந்து ரொம்ப செவனேன்னு வந்து என்னுடைய வேலையில் நான் கவனத்தை செலுத்தி நான் பாட்டு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் கார்த்திகா, ஆனால் அவசியமாக என்ன பேசுறாங்க, தேவையில்லாம பிரச்சனை பண்றாங்க, ஹவுஸ் ஓனருக்குலாம் ஃபோன் பண்ணி என்ன பத்த பத்தப்பா பேசுறாங்க, இது எப்படி சரி பண்றது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புறேன், இதுக்கு நான் என்ன சொல்யூஷன் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல, ஆனா ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் டு ஆல் த லேடிஸ்ன்னு சொல்லலாம். என்னன்னா யாரோ எப்படியோ இருந்துட்டு போறாங்க, ஏதோ பண்ணிக்கிட்டு போறாங்க, நம்ம ஏன் தேவையில்லாம அடுத்தவங்களுடைய மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு இதில் கஷ்டப்படுத்துறது மூலமா அவங்கள பேசுறது மூலமா என்ன நடக்க போகுது சொல்லுங்கள். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இறைவன்கிட்ட போய் ஒரு உயிர் வந்து கண்ணீர் விட்டு மல்கி என்னால் வந்து நிம்மதியாக வாழ முடியல, அதற்கு காரணம் எதிர் வீட்டு பெண்மணி, பக்கத்து வீட்டு பெண்மணி, என்னால் இந்த வீட்டில் நிம்மதியாக வாழ முடியலன்னு சொல்லி கண்ணீர் விட்டு இறைவன் முன்னாடி போய் அழுது அவங்க வந்து கவலைப்பட்டாங்கன்னா அதை வந்து உங்களை ரொம்ப வந்து அதிக அளவில் பாதிக்கும், அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. எப்போவுமே யாரையுமே தேவையில்லாமல் ஒரு குப்பை கொட்டுறதுலேருந்து ரோட்டில் போகிறது வர்றதுலேருந்து தண்ணி பிடிக்கிறதுலேருந்து அங்கே கடைக்கு போய் பேசுகிறதுலேருந்து இங்கே ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிறதுலேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்கிட்டு எதிர் வீட்டு பொம்பளைங்கக்கிட்ட பக்கத்து வீட்டு பொம்பளைங்கக்கிட்ட போகிற வர வழியில் நம்ம தேவையில்லாமல் அனாவசியமாக யாருக்காவது மனசு கஷ்டப்படுற மாதிரி பிரச்சனைகளை கொடுத்தோம் தொந்தரவு செய்தோம் அப்படின்னா அது இறைவன் முன்னாடி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாவ கணக்காக பாவ மூட்டையாக போய் சேரும். உங்களுக்கு அதனுடைய வழி வருத்தம் வந்து விளைவுகள் என்னன்றது இன்னைக்கு தெரியாது, இன்னைக்கு அழகா பேசிட்டு நம்ம செஞ்சுட்டு போயிடுவோம், நாளைக்கு கடவுள் முன்னாடி நின்று மன்றிட்டு நம்ம நிற்கும் போதுதான் தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்னு. தயவு செய்து இந்த கஷ்டத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க. அந்த அம்மா ஃபோன் பண்ணி என்கிட்ட அழும்போது என்னால என்ன அவங்களுக்கு பதில் சொல்றதுன்னே தெரியல, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. ஒருத்தவங்க வந்து உங்களால போய் கடவுள் கிட்ட கண்ணீர் விட்டு அழுதா என்ன நடக்கும் அது சொல்லுங்க. நான் எப்பவுமே பதிவுகளில் சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இருங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க, நம்ம வாழ்க்கை நம்மளுக்கு அதை பிரதிபலிக்கும் நான் சொல்கிறேன். இந்த பதிவில் இந்த விஷயம் நான் சொல்கிறதுக்கு காரணமே அதுதான், பிரச்சனைகளை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நிச்சயமாக பிரச்சனையாக தான் அமையும், நல்ல விஷயங்கள் நம்ம செய்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நல்லபடியாக அமையும். தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க, தயவுசெய்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காதீங்க, முடிந்தளவுக்கு அன்போடு பாசத்தோடு நடந்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். நான் இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல இந்த விஷயத்தில், பெண்களுக்கு பெண்கள் எதிரியாக இருக்காதீங்க, முடிந்தளவுக்கு உதவி செய்யலைன்னா கூட உபத்திரமாக இருக்காமல் மனசில் கவலையை கொடுக்காமல் நீங்கள் ஓரமாக நகர்ந்துட்டீங்க அப்படின்னாலே போதும், அவங்க மனசு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இறைவன் முன்னாடி போய் மன்ற அளவுக்கு வச்சுக்காதீங்க, நல்லதே கிடையாது, இது ரொம்ப அபத்தம், இதை செய்யாதீங்க. நீங்கள் வாழ்க்கையே நல்லபடியாக அமைங்க. குழந்தைங்களுக்கு நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய சொத்து வந்து புண்ணியம் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது, காசு பணம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, புண்ணியம் மட்டும்தான், அதை சேர்க்க நீங்கள் தயவு செய்து முற்படுங்க, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை ஏற்படுத்தாதீங்க உங்களுடைய ஜென்ரேஷனுக்கு. உங்களுக்கு பார்த்துட்ருக்க பெண்களுக்கு இது ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது போன்ற தொந்தரவுகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதை படித்து பார்த்துட்டு அடுத்த பதிவுகளில் நம்ம அதை பற்றி பேசுவோம் தொடர்ந்து. நன்றி, இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்ல தவறாதீர்கள். சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில்.